எல்லாருக்கும் வணக்கம். SVSUT டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி ஜூலை மாதம் 3ஆம் தேதி வென்ஸ்டே. ஆச்சு, ஆறு மாதம் ஓடிப்போச்சு, அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். யாருக்காகவும் எங்கேயும் நிற்காதது காலமும் கடிகாரமும். பேட்டரி போடலன்னா நின்றுடுமே அப்படிங்களாம், போட்டால் மறுபடியும் ஓடப்போகுது, பாக்கி எதுவும் அந்த இடத்துலேருந்து ஓடாது, விட்ட இடத்துலேருந்து கடிகாரம் போக முடியாது, மறுபடியும் டயத்தை செட் பண்ணணும். சில சமயம் சொல்லுவாங்க ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டாக மணி காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லது, ஆனால் அதை தாண்டி நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டால் திருப்பி பிடிக்கிறது கஷ்டம் லைஃப்பில். அதுதான் அது என்ன பிளானு என்னங்கிறது கடவுள் தீர்மானிக்கிறார். இப்போது நம்முடைய இந்த திரைப்பயணத்தில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற படம் வந்து மாமியார்கள் ஜாக்கிரதை. மாமியார்கள் ஜாக்கிரதைங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய டெலிவிஷனில் வரக்கூடிய கதை தான். மாட்டு பொண்ணாக ஜாக்கிரதை, மாமியார் ஜாக்கிரதை, யார் யாரை கொள்வது, யார் அடிக்கிறது, உதைக்கிறது. இது கிட்டத்தட்ட நாங்கள் பண்ணது 1985 அந்த மாதிரி டயத்தில். இதில் வந்து வெண்ணிராடை மூர்த்தி, ஒரு நடுங்கிய கணவனும் தைரியமான புஷ்பலதா அம்மா, அவங்க தான் மாமியார். மாமியார்னால் எனக்கு மாமியார், அவங்களுக்கு வந்து 2 பையன் 1 பொண்ணு. ஒரு பையன் ரவீந்தர், இன்னொரு பையன் வந்து நிழல்கள் ரவி. நிழல்கள் ரவி மூத்த பையன், 1000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்போது மாதத்துக்கு, பெரிய பணம் அது அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ரவீந்தர் வந்து 500 ரூபா சம்பாதிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு நளினி வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நளினியை கல்யாணம் பண்ண வச்சு கடைசியில் நளினி வீட்டில் 10 பாத்திரம்லாம் தேய்க்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் வனிதா. வனிதாவை நான் வந்து ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறவன், அவளை ஏமாற்றி பெரிய கோடீஸ்வரமானு நடித்து 5 கப்பல் 4 பிளேனு 3 பங்களா அது மாதிரி எதையோ சொல்லி அவன் அதை நம்பி அவங்க அப்பா கல்யாணத்தை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பேசாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பிறந்தவனும் சரியாயிடும் சொல்லி அந்த பேராசைக்காக ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே சமயத்தில் நளினி வந்து மாமியாருக்கு ரொம்ப இணக்கமான இது மாதிரி போய் கொஞ்சம் கொஞ்சமாக மாமியாருடைய ஐடியாவையே சொல்கிற மாதிரி சொல்லி 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 அவங்கள சிக்கலில் மாட்டி வச்சு கடைசியில் அவங்கள திருந்துற மாதிரி இவங்க எல்லோரும் சேர்த்து திருத்தி ஒன்று சேர்கிற மாதிரி. ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேமிலி. அப்போல்லாம் ரெகுலராக வந்து கிருஷ்ணவேணி தியேட்டராக இருக்கட்டும், கமலா தியேட்டராக இருக்கட்டும், எங்கேயுமே இந்த ஃபேமிலி க்ரௌட், ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்குறாங்களே அந்த குடும்பத்தோடு வந்து பார்க்குறவங்களுக்கு உண்டான படங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் காதலர்கள் மற்றும் பார்க்கக்கூடிய படங்கள். அதுக்கப்புறம் வந்து வயசுக்கு ரொம்ப வயசுக்கு வந்த டயத்தில் ஒரு 20லேருந்து 30க்குள்ளே பார்க்குற படங்கள், கல்யாணம் ஆகாதவங்க பார்க்குறவங்க, இப்படியெல்லாம் தனி திரைப்படம் வந்து தான். ஆனால் இப்போ வந்து மொத்தமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படங்கள்ங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு, இதுதான் உண்மை. அது அப்படி பார்க்கக்கூடிய படமாக இருந்து அது கிட்டத்தட்ட யூஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அடி வெட்டு குத்து ரத்தம் அப்படியே செதறி ஓடுற மாதிரி ஆன ரத்த சிதறல்கள் இது எல்லாமே இருக்குது. கேட்டால் இது இந்த காலகட்டத்துக்கு அப்படி தானே எடுக்கணும், அதானே வியாபாரம் அப்படிம்பாங்க. முன்னெல்லாம் ஒரு படம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி 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 அது 50 நாள் 60 நாள் 70 நாள் 100 டேஸ்லாம் போகும். இப்போ படத்தை பற்றி தகவல் தெரியறதுக்குள்ளே 3 நாளைக்குள்ளே ஓட்டி காசு எடுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இப்போ வந்திருக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ஜாஸ்தி. அப்போல்லாம் நாங்கள்லாம் படம் பண்ணும்போது ஒரு 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், அது பெரிய படம். ரொம்ப பெரிய படம்னா 40 தியேட்டரில் ரிலீஸ் ஆகலாம், ஆனால் 4 ஷோவும் அந்த படம் தான் ஓடும். இப்போ அப்படி இல்லையே, ஒரு ஷோ வருது பாதியிலேயே அடுத்த படத்தில் வேறு ஷோ போட்டுடுறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ தானே நிறைய இந்த காம்ப்ளெக்ஸ் மல்டி தியேட்டர்ஸ்லாம் வந்திருக்கு, அதில் சின்ன தியேட்டர் இருக்குது, 100 பேர் சீட் இருக்குது, 75 பேர் சீட் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. படுத்துகிட்டே பார்க்குற மாதிரி, அப்படியே படக்கம் பிடிக்கலன்னா அப்படியே தூங்கிக்கிட்டு படம் முடிஞ்சோன்னே ஏந்து வீட்டுக்கு போகிற மாதிரி நிறையா சிஸ்டம் இருக்குது. என்ன வீட்டில் ஏசி இல்லைன்னா இங்கே கொடுத்த 150 ரூபாய்க்கு நல்லா ஏசியை போட்டு சந்தோஷமாக தூங்கிட்டு ஒரு பாப்கார்னை 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு போகலாம். இந்த மாமியார்கள் ஜாக்கிரதையில் ரவீந்தர், நளினி, எஸ்வி சேகர், வனிதா, அதுக்கப்புறம் வந்து நிழல்கள் ரவி, அப்புறம் பிருந்தா, அது இதுதான் ஆர்டிஸ்ட்டு. ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு விஷயம். டான்ஸ் வந்து புலியூர் சரோஜா,
புலி ஊச ரோஜாக்கிட்ட நான் எப்படி ஆனேன், எனக்கு அந்த அந்த ஜோனுக்குள்ளேயே நான் விடாதையே சீன் பண்ணியாச்சு. இந்த படத்தை தயாரித்தது யாருன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பழக்கருப்பையா, அவர் தான் இந்த படத்தை தயாரித்தவர். இந்த ஆஸ் யூஷுவல் ராமநாராயணனுடைய படம், கதை இயக்கம் எல்லாம் ராமநாராயண, திரைக்கதை எல்லாம் ராமநாராயணன், கேமராமேன் என் கே விஸ்வநாதன், எல்லாம் ரொம்ப. பட் ஒரு ஜாலியான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வெண்ணிராடை மூர்த்தி ஆஸ் யூஷுவல் அவர் அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார். அவரும் மாட்டு பொண்ணு சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டியை ஏமாத்துறது, அப்புறம் பழமொழி சொல்கிற மாமியார் புஷ்பலதா எதுவாக இருந்தாலும் ஒரு பழமொழி சொல்கிறது, அதுக்காக நான் எடக்கு முடக்கான ஒரு திருக்குறளை சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது. வனிதா தான் என்னுடைய பேர். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படம் வந்து நல்லா போச்சு, நல்லா போனால் ஒரு இது எதுவுமே வந்து ஃபெயிலியர் படம் கிடையாது பாஸ். அதெல்லாம் இந்த விஷயங்களில் இதான் முக்கியமானது. ராமநாராயணன் படங்கள் ஐயோ போச்சு, போட்ட பணமே வரல அப்படிங்கிறதே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா? பொண்டாட்டி ஏன் டயட்டில் இருக்க சொல்கிற? அப்போ தான் சமையல் செய்கிறது மிச்சமாகும். அவரே டயட்டில் இருந்தால் அப்புறம் எனக்கு சோறு கிடையாது, நான் சந்தோஷமாக வெளில சாப்பிடுவேன். பிசி ரகு, விழுப்புரம். எனக்கு நெருப்பில் கண்டோன்னு என் மனைவிக்கிட்ட சொல்ல முடியுமா ஜோசியரே? ஏன் அடுப்படியிலேயே நிற்க சொல்கிறா, சமைக்க சொல்கிறா? அதுக்காகத்தான். அஜித்து சென்னை, ஏண்டா கிளாஸ் ரூமுக்கெல்லாம் போகிறது எடுத்துகிட்டு வர, ரொம்ப கொசுக்கடி தாங்க முடியல தெரியுமா, சரியாக தூங்கவே முடியலடா தான். தேவி, விழுப்புரம். தலைவர் ஏன் இப்படி பயந்து நடுங்கிறாரு? அவர் கட்டின பாலத்தை அவர் திறந்து வைக்கிறதுக்கு அவரே காரில் போய் காரை ஓட்டிகிட்டு போய் அந்த பாலத்து மேலே போய் திறந்து வைக்கணுன்றாங்க, நடுங்கிறாரு. சிஆர் ஹரிஹரன், திருவனந்தபுரம். ஏன் டாக்டர் திறந்த வெளியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க? ஒரு க்ளோஸ்டு ரூமில் பண்ணால் ஆவி அங்கேயே சுற்றும் இல்லையா? இங்கே என்ன பாருங்கள், பக்கத்துலேயே புளிய மரம், ஈஸியாக இருக்கும் அப்படின்றார் பேஷண்ட்டு. எஸ் ஸ்ரீனு, சென்னை. அதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு டாக்டர்கிட்ட கேட்டாராம், இதை க்ளவுஸை போட்டு நீ ஏன் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு, எந்த தடயத்தையும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னாராம் அவர். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். ஒரு தடவை மகாபரிவரை பற்றிய ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். வாரியார் சாமிகள், 1965, அவர் வந்து ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழாவுக்காக காஞ்சிபுரம் வந்துட்டு அப்படியே பெரியவாளுக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே இல்லாத பெரியவாளா எல்லாருக்கும் கடவுளுக்கு கடவுளான இங்கே மகாபெரியவர் இருக்காருங்கிற பற்றிலாம் சொல்லி அந்த ஒரு சம்பவத்தெல்லாம் பற்றி அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, மனிதன் முதல்ல வணங்க வேண்டியது மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, அப்புறம் அப்போ நடந்த ஒரு சம்பவம் அது. அப்போ வந்து காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கா, வாரியார் வந்து அவரை பார்க்குறதுக்கு போகிறார். போகும்போது அன்றைக்கி பார்க்க முடியல, அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அவர் பூஜைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும், 8 மணி ஆகிடணுன்னே உடனே என்ன பண்ணுறாரு, சரி பூஜை முடியறதுக்குள்ளே காமாட்சி அம்மனை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் கோயிலெலாம் பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறா. வர வழியில் பார்த்தா சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், மிகப்பெரிய கதா காலட்சியமாக வர மாதிரி. நீ கூட சேங்காலிபுரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போனால் இருக்குது, அங்கே அவருடைய வீடு, அவர் எல்லாமே இருக்குது, அரிஷ்டானம். அது வந்து அங்கே அவரையும் அழிச்சிட்டு போகிறார். அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, பொருளில் ஒரு 80-85 வயசு இருக்கும் மூதாட்டி வந்து அங்கே ஓரமாக அந்த வாரியார் சாமிகள் அங்கே கோயிலில் ஓரமாக இது பூஜைக்கு டைம் ஆகும்போது போகலான்ட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த பாட்டி வந்து எனக்கு ஒரு ருத்ராட்ச மாலை கொடுக்கணே அப்படிங்கிறார். உடனே வாரியார், எங்கிட்ட ருத்ராட்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா இல்லையம்மா அப்படிங்கிறார். காஞ்சி பெரியவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுங்களேன் அப்படிங்கிறார். உடனே நான் பெரியவாட்டை என்னன்னு சொல்லி கேட்குறதுமா அப்படிங்கிறார் இவர். உடனே அந்த தன்னோட பேரை சொல்லி மகா பெரியவரை அவருடைய தாயார் பிரசவித்த போது உதவிக்கு இருந்த மருத்துவச்சி கேட்டதா சொல்லுங்க அப்படிங்கிறார். அதை பிரசவம் பார்த்த மருத்துவச்சி அதை உதவிக்கு அப்படின்னு சொல்லி
சொல்லுங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டாள். உடனே அவன் பேசிட்டு பெரியவாட்ட கேட்கணும், எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு பேசுகிறா. அங்கே வந்து எல்லோரும் தான் முன்னாடி அங்கே இருந்த வேத விற்பனர்களுக்கெல்லாம் இந்த ஷால்வை இதெல்லாம் போற்றி எல்லாம் ஆனர் பண்ணிவிட்டு அவளைதான் அனுப்பிச்சிட்டு பெரியவா இருக்கும்போது இவா வந்தோடனே அப்படியே உட்காந்து பேசுகிறாள். பேசும்போது அப்போ அந்த மடத்து சீடர் அந்த அறையை சுத்தம் பண்ண வரும்போது அங்கே பார்த்தா ஒரு சால்வையும் ருத்ராட்ச மாலையும் ஓரமாக இருக்குது. உடனே அந்த சீடரை பார்த்து, இதா அந்த சேங்காலிபுரம் அவரை கூப்பிட்டு வா, அனுத்ராம தீட்சிதர் அப்படிங்கிறார். சேங்காலிபுரம் இங்கே உட்காந்து அவரை கூப்பிட்டுறதுக்கு போகிறார். போனோடனே வந்த உடனே அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணோடனே, இந்த சால்வியும் ருத்ராட்ச மாலையும் உனக்கு தான் அப்படின்னு கொடுக்குறார். கொடுத்தோடனே தீட்சிதருக்கு ஒன்றும் புரியல, பிரிவா அப்படிங்கிற, ஆமாம் இந்த சால்வியும் மாலையை நீ என்ன பண்ண போகிற, ருத்ராட்ச மாலையை அப்படிங்கிறாரு அவர். இப்போ அப்படின்னு பெசாமல் இருக்க பெசாமல் அந்த அந்த கைவிகிட்ட கொடுத்துடும், இந்த தேகத்தை அடையாளம் கட்டினா இல்லையா அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், கொடுத்துடும். ஜாரியார் இவர் ரெண்டு பேரும் அப்படியே சிலிர்த்து போயிட்டாங்க. கோவிலில் பிரகாரத்தில் உட்காந்து பேசும் பொழுது அவள் வந்து அந்த அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே மடத்து பிரசாதத்தோட ருத்ராட்ச மாலையும் சீடன்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இந்த வாங்கி இதெல்லாம் கொண்டு போய் அந்த கிழவிக்கிட்ட கொடுத்துருப்பா அப்படிங்கிறா. இவா ரெண்டு பேருக்கு ஆச்சரியம், நமக்கு இப்படி ஒரு பாக்கியமா, நம்ம என்னன்னே கேட்காத அந்த பாட்டி என்ன கேட்டாலோ அதை கொடுத்து அனுப்புகிறார். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம போட்டே மறந்து போயிடுவோம். நம்ம மறக்கும்போது அவள் சொன்னாலே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் மகா பெரியவர்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது ஒன்றுமே கேட்க கேட்க நமக்கு அவ்வளவு புல்லரிக்கக்கூடிய சம்பவங்கள் சினிமாவில் காட்டும்போது எல்லாம் அப்போ அதை நம்பவே முடியாமாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையிலேயே நடந்து நேர பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ரொம்ப அவங்கெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள். ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்க mylapoorMLA@gmail.com காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா.